நன்னலம் நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதா சிவகுமார் பேசுகிறேன். ஓகே, ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன தான் நம்ம 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் கல்யாணம் ஆனி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியும் சிலவங்களால தானாக ப்ரெக்னென்சி ஆக முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு கடைசியாக இப்போல்லாம் நிறைய காமனாகவே வந்துருச்சு. இப்போல்லாம் ஐவிஎஃப் இல்லைனா டெஸ்ட் பேபிங்கிறது பேர். இது மெயினாக யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா, 1 2 சைடுமே கருக்குழாய் அடைப்பட்டிருந்தா, அதாவது கரு வந்து உருவாகிறது வந்து கருக்குழாயில் தான் உருவாகுது. ஸோ அந்த கருக்குழாய் 2மே அடைப்பட்டிருந்தா அந்த லேடிக்கு தானாக ப்ரெக்னென்சி வரவே முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐவிஎஃப் 1 தான் வழி. அதே மாதிரி 2 குழந்தை பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து கருக்குழாயை வந்து கட்டியிருப்பாங்க, அதாவது ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம். அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த 2 பேபிஸுமே இறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஐவிஎஃப் தான் முக்கியம். ப்ளஸ் ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து மினிமம் 15 மில்லியனாவது இருக்கணும். சிலவங்களுக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் தான் இருக்கும். ஸோ 5 மில்லியனுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் ஐவிஎஃப் தான் முக்கியம். ப்ளஸ் நிறையா டைமு வந்து நார்மலாகவே ப்ரெக்னென்சி ஆகி அபார்ஷன் ஆகிருக்கலாம், அவங்களுக்கும் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ப்ளஸ் ஒன்றுமே காரணமே இல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கும் சிலவங்க ரொம்ப ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆனால் கூட அவங்களுக்கு ப்ரெக்னென்சி நிற்காது. இதுக்கு பேர் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஐவிஎஃப் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு 4-5 ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன். பட் இது தவிர ஒரு பல்லாயிரக்கணக்கான ரீசன் இருக்குது. பட் தீஸ் ஆர் ஒரு ரொம்ப காமனான காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. இவங்களுக்கு ஐவிஎஃப் ரொம்பவே முக்கியம். ஐவிஎஃப்ல என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் குறுக்கு வழி தான். அதாவது என்ன உங்களுக்கு தானாக உள்ளுக்குள்ளே நடக்க முடியலையோ அதை நாங்கள் வந்து வெளியில் உருவாக்கி அதை திருப்பி அவங்க யூட்ரஸ்குள்ளே வச்சுருவோம். பேசிக்கலாக கரு உருவாக்கம் உங்கள் உடம்புல நடக்க முடியாது. எனி ரீசன், ஒரு டியூப் பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்பெர்ம் பிரச்சனையாக இருக்கலாம், எக் பிரச்சனையாக இருக்கலாம், யூட்ரஸ் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன ரீசன்னாலும் அதாவது கரு இணைப்பு உங்கள் உடம்புல ஆக மாட்டேங்குது. அந்த கரு இணைப்பை வந்து நாங்கள் எங்கள் லேபில் உருவாக்கி, அதுக்கு பேர் தான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், இன்விட்ரோனா வெளியில், ஃபர்டிலைசேஷன்னா இணை சேர்க்கை. ஸோ இது வந்து வெளியில் நடக்குது. ஐவிஎஃப்ங்கிறது வெளியில் நடந்து அந்த அதுலேருந்து உருவாகிறது பேர் தான் கரு. அந்த ஃபார்ம் ஆன கருவை யூட்ரஸ்குள்ளே வச்சுருவோம். அப்போ அந்த யூட்ரஸ் வந்து அந்த கருவை பிடிச்சிட்டு அது ப்ரெக்னென்சி உருவாக்கும். இதுதான் ஐவிஎஃப். ஸோ இது நான் சொன்ன மாதிரி யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பண்ணுறோம், டியூப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயினாக பண்ணுவோம், ஸ்பெர்ம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயினாக பண்ணுவோம், எக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயினாக பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன். ஸோ இது வந்து எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட், இது இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு சயின்டிஃபிக் ஷார்ட்கட். இப்போதைக்கு இது காஸ்ட்லி தான், ஆனால் போக போக இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்தில் இது கொஞ்சம் ஒரு எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே லோ காஸ்ட் ஐவிஎஃப்னு வந்திருக்குது. யூஸ்வலாக அது ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் செலவாகும், ஆனால் இப்போது வித்தின் 1 லேக், அதாவது அண்டர் 1 லேக் பேர் தான் லோ காஸ்ட் ஐவிஎஃப். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து நாங்கள் ஒரு 10-15 எக்கு வர்றதுக்கு ஊசி போடுவோம். இதில் லோ காஸ்ட் ஐவிஎஃப்ல 10-15க்கு ஊசி போடாமல் ஒரு 4-5க்கு மட்டும் ஊசி போடுவோம். ஸோ தட் வே உங்கள் காஸ்ட் குறையும். அப்போது அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னென்சி வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவன் அஃபோர்டபுள் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற முடிய பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஐவிஎஃப் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேசிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் நிற்கலை அப்படின்னா அல்டிமேட்லி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கடைசியாக எல்லோரும் வரணும். ஏன்னா இதுதான் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். மிச்சதெல்லாம் ஒரு ஊகத்தில் தான், அதாவது ஒரு ஐயோயோ இல்லைன்னா ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறோமோ அதெல்லாம் ஒரு ஊகம். மருந்து மாத்திரை கொடுக்குறோம், ஆனால் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்கு நல்லா வந்துடுது, அடுத்த 50 ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு நல்ல சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன முதல் பிரச்சனை இருந்தால் ஐவிஎஃப் ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். அப்படி இல்லை அதர் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யலை அப்படின்னா சீக்கிரமாக ஐவிஎஃப் பண்ணுறது பெட்டர். எங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு வரவங்களாம் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வெளியிலலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசி இங்கே வரும்போது அவங்களுக்கு எக்கு குவாலிட்டிலாம் பார்த்தா ரொம்பவே புவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கூட தர முடியாத ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் வெளியிலேயே பார்க்கலாம், சாதா மெடிசன்ஸே போடலாம், சாதா ஐயூஐயே பண்ணிக்கலாம், ஈவன் லேப்ரஸ்கோப்பி அந்த மாதிரி நிறைய சாதா ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு 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 1 இயர் ஆர் 1 இயர் 2 இயர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கணும், ஒரு இலக்கு. அது வரைக்கும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 10 இயர் ஒரு 25 IUIs 30 IUIஸ்லாம் பண்ணி அவங்க உடம்புல இருக்கிற அத்தனை குட் குவாலிட்டி எக்ஸையும் தொலைச்சிட்டு தான் வருவாங்களே வரும்போது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அந்த சமயத்தில் எல்லாம் முடிஞ்சப்பறம் ஐவிஎஃப் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் வர மாட்டேங்குது. So, IVF is planned to IVF panna better success rate. நாள் கடத்தி கடத்தி ஐவிஎஃப் பண்ணா பிரெக்னன்சி ரேட் அவங்களுக்குலாம் குறைய தான் செய்தே தவிர அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஐவிஎஃப் ஏ பண்ணா கூட அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமை தான் வந்திரும். இந்த புரோகிராமை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படினா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜை கண்டிப்பா நாங்க பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். வணக்கம்.